ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் நம்ம சேனல்ல தமிழ் மூலமா ஹிந்தியை எவ்வளோக்கு எவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஈஸியாவும் டக்குனும் கத்துக்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொருள் எனக்கு வேணும் இல்ல வேணாம் அப்படின்னு ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னு பாக்க போறோம் பொருள் மட்டும் இல்ல ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் நான் பண்ணணும் இல்ல இது பண்ண வேணாம் அப்படின்னு ஹிந்தியில எப்படி சொல்லணும்னு தான் பார்க்க போறோம் நம்ம சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை முக்கியமா வச்சுக்கோங்க ஒன்னு எனக்கு அதாவது இங்கிலீஷில் ஃபார்மி இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா முஜே எங்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுமோ ஹிந்தியில முஜே அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை வேண்டும் வேண்டும் அப்படின்ற வார்த்தைக்கு சாஹியே வேண்டும் அப்படின்ற வார்த்தைக்கு சாகியே இந்த ரெண்டு வார்த்தை நம்ம வீடியோ ஃபுல்லா இன்னைக்கு டிராவல் ஆக போகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம் இது உங்களுக்கு டெய்லி யூஸ் ஆகிற வார்த்தைகளாகவும் சென்டென்சஸ் ஆகவும் தான் இருக்க போகுது சோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வாண்ட் வாட்டர் எனக்கு தண்ணீர் வேண்டும் இத ஹிந்தில எப்படி சொல்லணும் எனக்கு அப்படின்ற வார்த்தைக்கு இப்போதான் நம்ம படிச்சோம் முஜே தண்ணீர் அப்படிங்கிறது பாணி வேணும் அப்படின்ற வார்த்தைக்கு சாகியே சோ ஒன்னா சேர்த்து எனக்கு தண்ணீர் வேணும் எவ்வளவு ஈஸியா முடியுது பாத்தீங்களா இப்ப அடுத்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் ஃபுட் எனக்கு உணவு வேணும் எனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு வேணும்னு கேக்குறீங்க இது எனக்குங்கிறது முஜே உணவு காணா கானா அப்படிங்கிறது சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது சாகியே சோ சேர்த்து சொல்லுங்க முஜே கானா சாகியே முஜே கானா சாகியே அடுத்த சென்டென்ஸ் இப்ப நீங்க ஒரு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க எனக்கு டீ வேணும்னு சொல்றீங்க சோ இதை ஹிந்தியில எப்படி சொல்லுவீங்க ஐ வாண்ட் டீ எனக்கு டீ வேணும் அப்படிங்கறத ஹிந்தியில முஜே சாய் சாகியே முஜே சாய் சாகியே அடுத்தது நீங்க ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க வெஜிடபிள் ஷாப்பா இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அங்க இருக்கிற காய்கறிகள் பேர் எல்லாம் ஹிந்தியில் தெரியும் சொல்ல முடியாது ஒரு வேலை ஏதோ ஒரு காய் எடுத்துக்கிட்டு இப்ப கத்திரிக்காவை காமிக்கிறீங்க காமிச்சிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே வ சாயியே வ அப்படிங்கிறது அது வேணும் ஐ வாண்ட் தட் அப்படின்னு அர்த்தம் தட்டுங்கிறது வஹ் இது அப்படின்னா திஸ் அப்படின்னா யஹ் முஜே இது எந்த எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம் எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்க பாயிண்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா முஜே சஹியே சரி இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஒருத்தங் நீங்க ஒருத்தவங்க கிட்ட தண்ணி கேக்குறீங்க அவங்களும் குடுக்கறாங்க தண்ணி கேக்குறதுக்கு எப்படின்னு பார்த்தோம் இல்லையா முஜே பானி சாகியே அவங்க தண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு குடிச்சு முடிச்சு திருப்பி பத்தலை இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஐ வாண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எப்படி வார்த்தை இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் முஜே அப்படிங்கிறது எனக்கு அவர் குச் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாகியே அப்படிங்கறது வேண்டும் முஜே அவர் குச் சாகியே அடுத்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் மணி எனக்கு காசு வேணும் காசு அப்படிங்கிற வார்த்தைக்கு நார்த் ஹிந்தியில ஜென்ரலாக யூஸ் பண்ற வார்த்தை பைசா ஓகேங்களா முஜே பைசா சாஹியே எனக்கு காசு வேண்டும் முஜே சாஹியே ஸோ இதுவரை நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையுமே முஜேவும் வருது சாஹியவும் வருது நீங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அந்த வார்த்தை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தான் தெரியுது ஹிந்தில தெரியல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது அந்த இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு முஜே சாக்லேட் சாகியே முஜே ஐஸ்கிரீம் சாகியே அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அடுத்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் நியூ கார் எனக்கு புது கார் வேணும் அப்படின்னு கேக்குறோம் சோ எனக்கு அப்படிங்கிறதுக்கு முஜே புதுசு அப்படிங்கிறதுக்கு நயி நயா நயி ரெண்டுமே வரும் எல்லா வெக்கிளும் பொதுவா குறிக்கும் சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு டாக் எனக்கு ஒரு நாய் வேணும் அப்படின்னு கேக்குறதுனா முஜே குத்தா சாகியே ஏக் ஒன்னு ஓகேங்களா ஒரு நாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறதுனால முஜே ஏக் குத்தா அப்படிங்கிறது நாய் வேணுங்கிறது சாகியே ஓகே இதுவரையிலும் நாம பாத்தது ஒரு பொருள் இல்லனா ஒரு ஒரு பொருளோட பெயர் சொல்லி அது எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறதுன்னா கத்துக்கிட்டோம் இதே ஒரு செய்யணும் நான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா எப்படி கேட்கணும்னு இப்ப பாக்கலாம் அதுக்கு முக்கியமா ஒரு ஃபார்முலா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார்முலால பாருங்க முஜே ஸ்டார்டிங்ல வருது சாகியே எண்டிங்ல வருது நடுவுல என்ன பொருள் வேணும்னு கேட்குறோமோ அந்த பொருளோட பெயரை போட்டுக்கிறோம் கரெக்டுங்களா இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் சென்டென்ஸ் படித்தோம் இதே அடுத்த ஃபார்முலால பாருங்க தான் ஸ்டார்டிங் சாஹியே தான் ஆனால் நம்ம என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலுக்கான செயல் சொல்ல எழுதிக்கணும் ப்ளஸ் நா அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும் செயல் சொல் அப்படின்னா வேர்பு அந்த வேர்போட வேர்டை எழுதிட்டு ப்ளஸ் நா அப்படின்னு சேர்த்துக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரணும்னு நினைக்கிறேன் நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க வரணும் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தில ஆ கரெக்டுங்களா ஆக்ஷன் வந்து ஆ சேர்த்துக்கணும்ன்றது நம்ம ஃபார்முலா படி இருக்கிறது சோ முஜே ஆனா சாகியே முஜே ஆனா சாகியே இப்படிதான் ஒவ்வொரு சென்டென்ஸும் மேக் பண்ணணும் சில ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு லிங்க்கும் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா அதை கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க இப்போது நாம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வாண்ட் டு கோ டு சென்னை நான் சென்னை போகணும் நான் சென்னை போகணும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வார்த்தை மூஜே தான் வருது என்டிங்கில் சாகியே தான் வருது சென்னை அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு போ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தி வார்த்தை ஜா நம்ம ஃபார்முலா படி இங்கே முஜே சென்னை சென்னை போகணும் அடுத்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு டேக் டிக்கெட் நான் டிக்கெட் எடுக்கணும் முஜே டிக்கெட் லேனா சாகியே லே அப்படிங்கறது எடுக்கிறது நான் ஃபார்முலா படி ஆட் பண்ணிருக்கோம் முஜேவும் சாகியவும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அவ்வளவுதான் முஜே டிக்கெட் லேனா சாகியே அடுத்தது ஐ வாண்ட் டு வொர்க் நாவ் நான் இப்போ வேலை பார்க்கணும் முஜே அபி காம் கர்னா சாகியே சோ அபி அப்படிங்கிறது இப்போவே காம் அப்படின்னா வேலை கர்னா கர் அப்படிங்கிறது செய்யறது நம்ம தான் வேர்போட நான் சேர்த்துப்போம் இல்லையா ஃபார்முலா படி ஸோ கர்னா இப்போ செய்யணும் காம்னா அப்படின்னு சொல்லிடக்கூடாது காம் அப்படிங்கிறது ஒர்க் அப்படின்ற ஒரு வேர்டு தான் ஒர்க் செய்யணும் அப்படின்னா காம் கர்னா ஓகேங்களா அடுத்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட் நான் கிரிக்கெட் விளையாடணும் அதுக்கு ஸ்டார்டிங் வேர்ட் முஜே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஹிந்தில கேல் நம்ம ஃபார்முலா படி நான் பண்ணியிருக்கோம் சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர் நான் இங்கேயே இருக்கணும் அதுக்கு ஹிந்தில முஜே இங்க அப்படிங்கிறதுக்கு இதர் இங்கேயே அப்படின்னா இதர் ஹி ஹி அப்படின்னா இங்கேயே ரஹ் அப்படின்ற வார்த்தை இருக்கணும் இல்லை வாழணும் அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் ரஹ் நம்ம ஃபார்முலா படினா அப்புறம் எண்டிங்கில சீயே முஜ முஜே இதர் ஹி ரஹ்னா சாயே முஜே இதர் ஹி ரஹ்னா சாகியே அடுத்தது ஐ வாண்ட் டு ஸ்லீப் ஏர்லி டுடே நான் இன்று சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு சொல்றோம் முஜே ஸ்டார்டிங் ஓகேங்களா எனக்கு சோ ஆஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆஜ் அப்படிங்கிறது டுடே ஜல்தி அப்படிங்கிறது சீக்கிரம் ஆஜ் ஜல்தி தூங்குறதுக்கான ஹிந்தி வார்த்தை சோ ஃபார்முலா படி நான் ஆட் பண்ணணும் சோனா சாகியே முஜே ஆஜ் ஜல்தி சோனா சாகியே நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் அடுத்தது ஐ வாண்ட் டு கோ ஃப்ரம் ஹியர் நான் இருந்து போகணும் முஜே இதர் சே சாஹியே இதர் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு தெரியும் சே அப்படின்னா இருந்து இங்க இருந்து இருந்துன்னு எந்த இடத்துல வருமோ அங்கெல்லாம் சேன்ற வார்த்தை ஹிந்தில வரும் சோ முஜே இதர் சே ஜா அப்படிங்கிறது போறது நா அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா படி ஆட் பண்ண வேண்டியது ஸோ முஜே இதர்சே ஜானா சாஹியே அடுத்த சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்பீக் ஹிந்தி நான் ஹிந்தி பேசணும் ரொம்ப ஈஸி முஜே ஹிந்தி பேசுறதுக்கு போல் அப்புறம் நான் ஆட் பண்ணிக்குவோம் போல்னா சாகியே முஜே ஹிந்தி போல்னா சாஹியே முஜே இதர் சே ஜானா சாஹியே முஜே ஹிந்தி போல்னா சாஹியே சரி இவ்வளோ நேரம் நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கறத தான் பார்த்தோம் இப்போ ஒரு விஷயம் வேண்டாம் ஒரு பொருள் வேண்டாம்னு சொல்லணும்னாலோ இல்ல ஒரு செயல் நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்றேனாலோ என்ன ஆட் பண்ணணும்னா நஹி சாகியே போட்டணும் அங்க சாகியே போட்டோம் இங்க நஹி சாகியே நஹி அப்படின்ற வார்த்தைக்கு இல்லை அப்படின்றது பொருள் இதை நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோ வேணும் அப்படின்னா சாகியே வேண்டாம் அப்படின்னா நஹி சாகியே அதற்கான ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் இப்ப பாத்துருவோம் ஐ டோன்ட் வாண்ட் காஃபி எனக்கு காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியிலே பாத்தீங்களா எந்த பொருள் உங்களுக்கு வேணான்னாலும் காஃபிக்கு பதிலாக அந்த பொருளோட பெயரை போட்டுட்டு முஜே எதுனாலும் நகி சாகியே அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா முடிஞ்சிடும் அடுத்த சென்டென்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் டிவி எனக்கு டிவி பார்க்க வேணாம் சோ எனக்கு அப்படிங்கிறதுக்கு முஜே டிவி நஹி தேக்னா சாகியே ஒருவேளை பார்க்கணும் அப்படின்னா தேக்னா சாஹியே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றதுனால நஹி தேக்னா சாஹியே ஸோ அவ்வளோதாங்க நாம் இன்னைக்கு படித்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு வாய் விட்டு பேசி பேசி பழகுங்க அப்பதான் உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப ஈஸியாக பேச வந்துடும் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து ஹிந்தி கற்றுக்கோங்க Thank you so much.